இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனி டிகிரி படிச்சவங்களுக்கு வந்துருக்கு. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணியாதீங்க, ஒரு நல்ல வாய்ப்பு இது. உங்களுக்கு ஜாப் லொகேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி டிஸ்ட்ரிக் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் பாத்தீங்கன்னா மதுரையிலையும் வேகன்சி இருக்கு, காஞ்சிபுரத்தில் வேகன்சி இருக்கு, சென்னையில் வேகன்சி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் விழுப்புரத்துலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. அப்ளை பண்ணுற டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தும் வந்து வேகன்சி அப்படி சேஞ்ச் ஆகும். 15,000 25,000 வரையே உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் பேங்கிங் செக்டாரில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 64 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு புதுசாக இப்போ தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா 21 வயசுலேருந்து 45 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் போஸ்டிங் நேமை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைய 21/7/2021 அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் போஸ்ட் மூலமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் உடனே வந்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை செலக்ட் பண்ணப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் மூலமாக இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டுமே உங்களை வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ, கொரியர் மூலமாகவோ, இல்லை டைரெக்டாகவோ நீங்கள் கொண்டு போய் அவங்க ஆஃபீஸ்க்கே உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் சைன் போட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைய நீங்கள் என்ன டிகிரி நீங்கள் படிச்சதாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பேங்கிங் செக்டரில் இருந்து ரிட்டையர் ஆயிருந்தால் கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யங் ஜென்ரேஷனை பொறுத்தவரைய இப்போ தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்தவரைய எம்எஸ் ஆஃபீஸ், இமெயில், இன்டர்நெட், சாதாரணமாக நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு போதும். மேலும் நீங்கள் எம்எஸ்சி ஐடி, பிஐடி, கம்ப்யூட்டர் சம்பந்தமான டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டுமே உங்களை வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தவரைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பேங்க்ல லோன் கேட்குறீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஆதார் கார்டு இல்லை வேற பேன் கார்டு தான் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண தெரியணும், சிபில் ஸ்கோர் பார்க்க தெரியணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம். இதில் நீங்கள் செலக்ட் ஆனவுடனே 2 நாள் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு எப்படி ஜாப் இருக்கும், நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. இந்த பேங்க் பற்றின, பேங்கிங் செக்டாரில் நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா பேங்கிங் செக்டரில் என்னென்ன நடக்கும் அப்படிங்க தெரியாது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்குது. கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடுங்க, அனுப்ப வேண்டிய முகவரி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதையும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டேட்டையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், அப்பா பேர் எல்லாமே கேப்டல் லெட்டரை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே கேப்டல் லெட்டர்லேயே எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸ், பிறன் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது. அதில் தான் உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்கன்னா இன்டிமேஷன் பண்ணுவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ல ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேற யாராவது ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். கடைசியாக முடிச்சுட்டு கீழே வந்து சிக்னேச்சர் இருக்கும், அந்த சிக்னேச்சரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வித் கரண்ட் அட்ரஸ், அதாவது ஒருவேளை ஆதார் கார்டில் அட்ரஸ் மாறி இருந்தால் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய 10th, 12th டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உண்டான ஜெராக்ஸ் காப்பி வந்து வச்சுருங்க. மார்க்ஷீட்டை நீங்கள் வச்சா போதும். எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் பொறுத்தவரைய இதுக்கு முன்னாடி என்ன இதில் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பே ஸ்லிப் மட்டும் நீங்கள் வச்சா போதும். லாஸ்ட் 3 மந்த்ஸ் பே ஸ்லிப் வச்சு அட்டாச் பண்ணி உங்களுடைய அதில் எல்லாத்துலேயுமே அந்த ஜெராக்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து 21/7/2021 சென்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். தமிழ்நாட்டில் பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் மேனேஜர், பேங்க் ஆஃப் பரோடா, கோயம்புத்தூர் ரீஜன், ரீஜனல் ஆஃபீஸ், 2nd ஃப்ளோர், நம்பர் 82 பேங்க் ரோட், ஆப்போசிட் டு ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர், 641018. இந்த அட்ரஸுக்கு 21/7/2021 அனுப்பிடுங்க. வெவ்வேறு மாவட்டங்களுக்கு வெவ்வேறு லாஸ்ட் டேட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் தான் இந்த ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். மேபி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்ல இருக்கிற என்பிஏவை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து இப்போ ரிக்ரூட் பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ரிக்ரூட்மெண்ட். அப்ளை பண்ணுறவங்க உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மட்டும் தான் பாய்.